சந்தோஷங்கண்ணா. இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நடிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணா, 20 வருஷத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். யாருக்காவது நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? என்னுடைய நண்பர்கள் வந்து சில பேர் வந்து குருநாதராக வந்து சேரணும்னு வருவாங்க. சரி, அவங்க குரு தட்சணைன்னு வாங்கிக்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க. நான் குருநாதராக இருக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் ரொம்ப கிடையாது. சரி சரி, நானே வந்து என்னென்னா கற்றுக்குட்டிட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னை நம்பி வந்தவங்களை கைவிடுறதுக்கு மனசு இல்லாமல் சக்தி முருகன் சொல்லிட்டு அன்பு தம்பி அரளிக்கோட்டையை சேர்ந்தவர், அவருக்கு வந்து என்னால் முடிஞ்ச நாடகங்களை சொல்லி கொடுத்து அவரை நடிக்க வச்சு இன்னைக்கு அவர் ஒரு நடிகராக, சிரிப்பு நடிகராக தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார். ராக்கெட் ராஜா அவர் வந்து வந்தார். அவர் ஏற்கனவே ஒரு குருநாதரை கற்றுருந்தார். அவரையும் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு அவரையும் நடிக்க வச்சு இன்னைக்கு நல்லபடியாக நடிக்க வச்சுருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய நாடக நடிகைகள்லாம் வந்து நிறைய நடிகைகளுக்கு வந்து நான் வந்து முன் உதாரணமாக இருந்து அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களையும் நடிக்க வச்சு இன்னைக்கு பெரிய சிரிபாட்டாவோட ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா? ஆமாண்ணா, ஆமாம். இது வரைக்கும் எத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்க? அந்த மாதிரி பல சினிமாவுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ ஆல்பம் சாங்குக்கோ கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஆல்பம் சாங் எடுத்திருக்கீங்களா, இல்லை அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா? அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கேன், நிறைய காமெடி எழுதியிருக்கேன், கதைகளும் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கான நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு இடையில் என்னுடைய நண்பர் குளத்தூரான்னு சொல்லிட்டு ஒரு படம் டைரக்டர், அன்பு கலைச்சந்திரன் சொல்லிட்டு டைரக்டர், அவரும் நானும் சென்னைக்கு ஒரு கட்சி வேலையாக போனோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கனே அப்படின்னு சொன்னேன். இது எங்களுடைய படத்துக்கு ஒன்றி போகுது அந்த பாட்டு, அதனால் நீங்கள் வந்து அந்த பாட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அது அங்கே நான் போயிருந்தேன், ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போயிருந்தேன். அந்த அங்கே ரெடி பண்ணுன்னா அந்த படத்தை ஃபிலிமை போட்டு காட்டினார். அரை மணி நேரத்தில் உட்காந்து அந்த லொக்கேஷனை பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே எழுதி ஒரு பாட்டை ரெடி பண்ணி அவருக்கு அரை மணி நேரத்தில் கொடுத்தேன். அவர் பாராட்டு பண்ணி இப்போ டைட்டில் சாங்காக குளத்துரான் படத்தில் வெளிவர உள்ளது. சபாஸ், வாழ்த்துக்கள். ஆமாம், நன்றி. ஒரு வெற்றி படமாக அமையட்டும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த இப்போ வள்ளி திருமணம் அதிகமாக நடிக்கிறீங்க இல்லையா? ஆமாம். அது போக வேறு நாடகங்கள் ஏதாவது நடிக்கிறீங்களா? வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, சத்யவான் சாவித்ரி, பவளக்கொடி, இப்படி நாடகங்கள்லாம் நடிப்பேன். அப்போ நிறைய நாடகங்கள் தெரியும், கதை நாடகங்கள்லாம் தெரியும். கதை நாடகங்கள் தெரியும். கதை நாடகங்களுக்கு நிறையா கலைஞர்கள் வர்றாங்களா, இல்லை வள்ளி திருமணம் தான் கற்றுக்கிறணும்னு வர்றாங்களா? புதுசாக வர்றவங்க, புதுசாக வர்றவங்க அந்த கதைகளுக்குரிய பாட்டுகள்லாம் அவங்களால கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. கொஞ்சம் கடினமாக இருக்குமா? கடினமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சினிமா பாட்டுனா கேட்டு கேட்டு அவங்களுக்கு மெமரி ஃபுல்லாயிரும். அவங்க வந்து திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கதை பாட்டுன்றது வந்து அந்த ஆசிரியர்கிட்ட உட்காந்து அந்த பாடங்களை ஃபுல்லாக மெமரி பண்ணாதான் போய் மேடையில் நடிக்க முடியும். அதனால சிரமப்படுவாங்க. அதனால ஒரு சில நாடகங்களுக்கு மட்டுமே ஒரு சில பேர் போவாங்க. கதை நாடகங்களுக்கு எனக்கு தெரியாதுன்ட்டு ஓடி போயிடுவாங்க. இப்படி உண்டு. ஒரு சிலர் வைராக்கியமாக இதை கற்றுக்கிட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த இதுக்குள்ளே வந்து, அப்போ வந்து ஆசிரியர்கள் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கற்றுக்கிறோம்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ தேடி போகிறாங்க. ஒரு சில பேருக்கு கிடைக்குது, ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அது கிடைச்சாலும் அதை மெமரி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, வேலை பழகு காரணமாக. இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த கதை நாடகங்கள் குறைஞ்சி போயிடும் இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அந்த கதை பாட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஏனோ ஏனை எழுப்ப நான் ஆயுதமானே அப்படின்னு ஒரு பாட்டோட கதை பாட்டு வந்து சத்யவான் சாகத்தில் இருக்கு. அழகு பிரம்மனிடம் மனு கொடுக்க போனே, இதெல்லாம் அந்த இதில் அது மாதிரி நாடகத்துறையிலிருந்து சங்கரதாசாமிகள் போட்ட டியூன்ல இருந்து வந்த சினிமா பாட்டுகள் நிறையா இருக்கு. அது மாதிரி பழைய பாட்டுகளை எடுத்தோம்னா இன்னும் எத்தனை சாமி சங்கரதாசாமி அவர்கள் இயக்கிய அந்த தெய்வாம்சம் பொருந்திய பாடல்கள்லாம் ஏகப்பட்ட பொழுது பாட்டுகள் உண்டு கதை பாட்டில். ஆமாம், அதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு அர்த்தம் அதெல்லாம் வந்து ஆசிரியர்களை வச்சு கற்றுக்கிட்டா நல்லது. ஆசிரியர்கள் முதல்ல இருந்த மாதிரி இப்போ நிறையா இல்லை அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதில் ஒரு சில பேர் பழம்பெரும் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் தவறிட்டாங்க. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள தேடி போய் இவங்க அணுகிறது கம்மியாக இருக்கு. இப்போ புதுசாக இப்போ ஆசிரியர்கள்னால் ஒரு குறிப்பிட்ட பேரோடு மட்டும் இல்லாமல்
இப்போ நடிக்கிற கலைஞர்களில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய வருஷங்கள் நடிச்சிருக்கேங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ஆசிரியர் ஆகிட்டு அதை கற்றுக் கொடுப்பாங்க தானே? அதில் வந்து ஆணித்தரமானது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட தகவல் சொல்லும்போது கடைசியாக போய் சேரக்கூடிய மெசேஜ் எப்படி போய் சேரும்னா, இவர் சொன்னது ஒன்றா இருக்கும், அங்கே போய் சேர்ந்தது ஒன்றா இருக்கும். இப்போ அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. அந்த ஒரிஜினாலிட்டி இப்போ கிடைக்காது. கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது அதுதான். அது கரெக்ட். நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ ஆசிரியர்னா இப்போ மதுரை வீர நாடகம் எழுதுறாரு தென்னம்பட்டி பெருமாள்ராஜையா எழுதினார் இல்லையா, அவர் இருந்து சொல்லி கொடுத்துருந்தானா, அது இன்னும் உயிரோட்டத்தோடு சொல்லி கொடுப்பாரு. அந்த நாடகத்தை படிச்சுக்கிட்டு ஒருத்தர் இன்னொருத்துக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் குறையும். அது எவ்வளோ உண்டு தானே, அப்படியே மாற மாற கொஞ்சம் கொஞ்சம் குறையும் இல்லை. ஆமாம். அதனால தான் அந்த ஒரிஜினல் வாத்தியார்ட்டையே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது இப்போ நடக்கலை. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வருஷம், போன வருஷம் முழுதும் நாடகமே இல்லை, யாருக்குமே நாடகம் இல்லை. அந்த நாடக கலைஞர்களுடைய ஒரு வாழ்க்கையே ஒரு பரிதாபமான வாழ்க்கையாக ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த வருஷம் நாடகங்கள் ஆரம்பித்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த வருஷம் எப்படி நாடகம் போய்கிட்டு இருக்கு? போன வருஷம் ஒரு சுனாமி வந்தது மாதிரி. கொரோனா வைரஸ்ன்றது வந்து இந்த நாட்டையே உலுக்கி போட்டது. ஆமாம். கொரோனா அதே சொல்லப்போனால் சுனாமி விட ஒரு இடத்தையும் புரட்டி போட்டுச்சு ஒரு சில இடங்களை. ஆமாம். ஆனால் அந்த உலக நாடுகளையே அச்சுறுத்தியது வந்து கொரோனா. இது வந்து நடிகர்களுக்கு ரொம்ப பாதிப்பு. நான் விட கொரோனா கூட பாட்டு எழுதியிருந்தேன். கொரோனா பாட்டு வந்து நல்லா ரீச்சபிள் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உண்மையாலுமே அரசாங்க அதிகாரிகளெலாம் அதில் பாராட்டி எழுதியிருந்தேன். அதான் உண்மை. ஏன்னா காவல்துறை அவங்களுக்கும் குழந்தை குட்டி பிள்ளை வீடு எல்லாம் இருக்குது. அவங்க துப்புரவு பணியாளர் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே அதில் வந்து ஆம்பளைப்பட்டு எஸ்ஏ அண்ணன் என்னோட ரொம்ப இதாக இருப்பார் ராஜேந்திரன். அவர்கிட்ட கூட நான் அந்த இதை வீடியோ அனுப்பியிருக்கேன். அவங்க இன்ஸ்பெக்டர் போக்குவரத்து எஸ்ஐ எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதிகாரிகள் வந்து அங்கே போகாத வைக்காத அதை பண்ணுறாங்க, இதை அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் உயிரை காப்பாற்றணுன்றக்காகத்தானே அவங்க செஞ்சாங்கன்றது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் உணர்த்தியிருந்தேன். அதை அன்பால் சொல்லுங்கள், மக்கள் கேட்டுக்கிடுவாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணுறது, எல்லாரும் நோய் பாதிக்கப்பட்டு சாகக்கூடாது இருக்கான் அப்படிலாம் சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க, நன்றிகளாக சொன்னாங்க. ஓகே ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சொல்லுவேண்ணா, நம்ம குடும்பத்தை பற்றி அப்படின்னு சொல்லுங்களேன். குடும்பத்தில் யார் யார் இருக்கிறீங்க அதை பற்றி. அது மாதிரி இன்னொன்று, தாத்தா ஒரு நாடக கலைஞர், அப்பா ஒரு நாடக கலைஞர், நீங்கள் ஒரு நாடக கலைஞர், உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய வாரிசுகள் யாராவது நாடக கலைக்கில் வர்றதாக இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பாவுடைய அப்பா அஞ்சு பேர், எனக்கு 25 ஐத்த, 19 சித்தப்பேன். ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஆமாம். நாங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணது வந்து மானாமரை. அவங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி. அதே சொல்ல போனால் கருப்பையா பூச்சியம்மாள்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணது. அவங்க இதுவும் வந்து பெரிய குடும்பத்தார்கள். அவங்க மக பாண்டியம்மாள்ன்ற என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவி வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க நீங்கள் போய் நல்லபடியாக தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகம் ஊட்டுறதுனால தான் இன்றைக்கி நான் எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்குறதுக்கு காரணம். அதே மாதிரி எங்கள் ஆயா பேர் அஞ்சலை, எங்கள் தாத்தா பேர் தங்கையா, எங்கள் அப்பத்தா பேர் காளியம்மா, எங்கள் ஐயா பேர் எம்ஆர்எஸ் சோலையப்பன். அவங்களுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கேன். என் சம்சாரத்தோட பிறந்தவங்க வந்து மொத்தம் 10 பேர். என்னோட கூட பிறந்தவங்க வந்து 4 பேர். 4 ஆம்பளை பயலுக. எங்கள் அப்பா பேர் வந்து இசையரசன். எங்கள் அம்மா பேர் ஞானம். அவங்க எங்கள் அம்மா இருந்தது பெரிய சூரக்குண்டு, மேலூர், மதுரை மேலூர் வந்து எங்கள் அம்மா பிறந்தது. நான் பிறந்தது வந்து மேலூர் மில்கேட், மதுரை மாவட்டம் மேலூர் மில்கேட், கூணுத்துப்பட்டி மில்கேட்டில் நான் பிறந்தேன். என்னுடைய 18 கிராமத்தார்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை உரித்தாக்கிக்கிறேன். நான் மதுரை மேலூரில் தான் இப்போ வீட்டில் இருக்கேன். அதே சொல்லப்போனால் எனக்கு வந்து 2 குழந்தைய. எனக்கு வந்து ஒரு அண்ணன் அன்பு செல்வம், அவங்களுக்கு 2 குழந்தை. தம்பி அவருக்கு 2 குழந்தை, அவர் பேர் அன்னராஜன்.
இன்னொரு தம்பி அன்பரசன், அவருக்கு ரெண்டு குழந்தை, அவருக்கு ரெண்டு குழந்தை, எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் அவங்க வீடு கட்டிக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு வரோம். இது மாதிரி தானே உங்களுக்கு பின்னாடி கலை உலகத்துக்குள்ள உங்களுடைய குழந்தைகள் வர்றாங்களா இல்லையா அதை பற்றி? என்னுடைய வாரிசுன்னு சொல்ல போனால், என்னுடைய மகன் வந்து தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளஸ் டூ படிக்கிறாங்க. பிளஸ் டூ படிக்கிறாங்கன்னா நல்ல மார்க் வாங்குவாங்க, நல்ல ப்ரில்லியண்டான கேள். அவங்க ஐஏஎஸ் தான் எழுதணும்னுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஐஏஎஸ் எழுதுங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் வந்து எப்பவும் வந்து உறுதுணையாக இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கேன். என் பையன் வந்து இராணுவத்துக்கு தான் போகன்றான் அவனுடைய எண்ணம். ஏன்னா அவங்க வந்து தமிழ் பற்றா இருக்கணுன்றக்காண்டி தமிழ் செல்வி தமிழரசன் ரெண்டு பேருக்குமே ஒரே பேரை வச்சேன். தமிழ்நாட்டு மேலே தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் மேலே பற்றா இருக்கணுன்றக்காண்டி இந்த பேரை வச்சேன். இந்த கொரோனா வந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய ரீதியாக ஏதாவது ஒரு இது செய்யணும்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்கியிருக்கேன். அது மாதிரி இருக்கு. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். இறுதியாக அனைவருக்கும் வணக்கம் சொல்லிடுங்க, இதோட நிறைவு பண்ணிக்கிறோம். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலக நாட்டில் வாழக்கூடிய எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய, கலை உலகினரை வாழ வைக்கக்கூடிய தமிழ் மக்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும், அதே சொல்லப்போனால் நம்முடைய நிறைவு பகுதியான வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கு சிறந்த முறையில் வந்து வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய அண்ணன் மாயவகுல மாதவன் அண்ணன் அவர்களுக்கும், அவர்கள் நண்பர்களுக்கும், மாயாண்டி சாமி அன்பு குழு அத்தனை பேர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும், அனைத்து நாடக கலைஞர்களுக்கும், நானும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் என்ற முறையில் என்னுடைய வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் எனக்காக தளம் ஆரம்பித்து அந்த தளத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அஞ்சூரார் அறிவுராஜா வாட்ஸ்அப் தளத்தில் பயணம் செய்யக்கூடிய எனது குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர்களுக்கும், என் உயிரிலும் மேலான அன்பு சகோதரர் அத்தனை பேர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் என்னை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய திரைப்பட நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், முன்னோடிகளுக்கும், முன்னாள் நிர்வாகிகளுக்கும், இந்நாள் நிர்வாகிகளுக்கும், அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும், என்னை பேர் கொடுத்து இந்த அளவுக்கு வாழ வைத்திருக்கக்கூடிய என்னுடைய தாய் தகப்பனுக்கும், என்றென்றும் என் உயிர் என்றுமே என்னுடைய தாய் தகப்பனுக்கு அர்ப்பணிப்பாக இருக்கும் என்பதை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, வணக்கம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த நேரத்தை செலவு செய்து இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்த உங்களுக்கும் எங்களுடைய மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணா.